ராகி வச்சு பக்கோடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ராகி பக்கோடை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, இது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து உரலில் போட்டு 1/2 நம்ம அடித்து வச்சுக்கலாம், ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், வெங்காயம் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதோட சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, அது ரொம்ப இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவுக்கு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மாவு உப்பு செய்கிறதுக்கு அந்த சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெய் வந்து தேவைப்படும். வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை இப்போ உரலில் போட்டு இடிச்சுக்கிடலாம். இதை வந்து தோலோடையே போட்டுக்கோங்க. இதை வந்து ரொம்ப மையாகவும் இடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி இடிச்சுக்கோங்க. ஒரு பவுலில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் நம்ம உரலில் போட்டு இடித்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நீங்கள் தோலோடைய சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து இதே மாதிரி நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், அப்போ இல்லைன்னா உரலில் போட்டு 1/2 இடிச்சும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒருத்தரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயும் இதோட சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ஃபஸ்ட்டு கழிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது இது மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயோடு சேர்த்து இதை கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து கெட்டியாக பிசைஞ்சோச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உருட்டுற பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்து மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு தடவை நல்லா சூடாகிடுச்சுன்னா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அதிக நேரம் இதை எண்ணெய் போட்டிருந்தீங்கன்னா எண்ணெய் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி இது ரொம்ப கடுத்து போயிடும். அதனால் அதிக நேரம் இதை எண்ணெயில் போடாதீங்க. இங்கே ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.